மூன்றாவது சக்தியாக இருக்கும் ரஜினி அப்படினு சொல்றாங்க இங்க இருக்க கூடிய மற்ற கட்சிகளுக்கு சவாலாக மாறி இருக்கறதா ரஜினி ஆரம்பிக்க இருக்க கூடிய இந்த கட்சி இப்ப அது மூன்றாவது சக்தி என்று அந்த வார்த்தை எல்லாம் ரஜினி பயன்படுத்தல ஆனால் ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக செய்திருக்கிறார் தனது அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இதுவரை பாஜகவினுடைய அறிவிசார் பிரிவினுடைய தலைவராக இருந்தவரை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறார் அப்படி என்றால் அது ஒரு செய்தியை சொல்லுது அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது அது என்ன செய்தி பாஜகவில் சித்தாந்தவாதிகளின் தலைவராக இருந்தவர் இங்கே ஒருங்கிணைப்பாளர் என்றால் பாஜகவுடைய சித்தாந்தம் தான் ரஜினி துவங்கவிருக்கக்கூடிய கட்சியின் சித்தாந்தமா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ரஜினி தான் நீங்க வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனை தான் இப்ப ஓடிட்டு இருக்குது எல்லாரும் அதான் கேக்குறாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரான்னு பார்த்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில இருந்த ஒருத்தரை கொண்டாந்து ஒருங்கிணைப்பாளரா போட்டா அதுக்கு பேர் லேட்டஸ்டா அது ஒரு பழைய விஷயமாவில் போச்சு என்றுதான் இன்றைக்கு கேள்வி வருகிறது ஆகவே அதை அவர் முதலில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து இங்கே நம்முடைய நண்பர் அர்ஜுன் சம்பத் ஆன்மீக அரசியல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ரஜினி என்று சொன்னார் உண்மை நானும் பார்த்தேன் இந்த பதிவுல அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார் இந்த விளக்கத்தை ரஜினி ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு தெரியல அதான் அதுல ஒரு தெரியாது நான் அந்த விவரம் இல்ல இல்ல நான் அந்த உதாரணத்துக்குள்ள போகல திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் ரெண்டையுமே அவர் எதிர்க்கக்கூடியவர் அதற்கு மாற்று தான் ஆன்மீகம் என்னை பொறுத்தவரை திராவிட இயக்க அரசியல் என்றால் சமூக நீதி அரசியல் என்னை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் அரசியல் என்றால் பொருளாதார நீதி அரசியல் இதற்கு எதிரானதுதானே இவங்க பேசுற ஆன்மீக அரசியல் என்பதை அவருடைய மனசாட்சிக்கு விட்டுறேன் மக்களுக்கு விட்டுறேன் ஆனா நான் எழுப்புகிற கேள்வி வேற ஒண்ணு ஆன்மீக அரசியல் என்பது திராவிட இயக்க அரசியல் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி என்று அமித்ஷாவை வைத்துக் கொண்டு எப்படி நீங்க எல்லாம் அறிவிச்சீங்க ஓபிஎஸ் அறிவிக்கிறாரு பாஜகவுடன் தான் கூட்டணி அரசு விழாவில் அதை வழிமொழிகிறார் முதலமைச்சர் அதை மறுத்தாரா அமித்ஷா ஏன்னா திராவிட இயக்க அரசியலுக்கு நேர்வதுன்னா அது ஒரு திராவிட கட்சியின் அது சொல்லுது அதுல பெயர்கள் இருக்கிறதுனால மட்டும் சொல்லல அண்ணாவின் பெயரும் திராவிட பெயர் அதுல இருக்கிறது என்கிற காரணத்தினால் மட்டுமல்ல அவ்வப்போது அவங்களை என்ன சொல்றாங்க ஐயா நாங்களும் திராவிட இயக்கம்னா அப்படிங்கிறாங்க அப்படி என்றால் அந்த திராவிட இயக்க கட்சியோடு கூட்டணி இருக்கா இல்லையா ஆன்மீக அரசியல் பேசுகிற பாஜகவுக்கு ஏன்னா பாஜகவும் ஆன்மீக அரசியல் பேசுது அது தயவு செய்து நீங்க அதெல்லாம் தெளிவுபடுத்தாம இப்படி பேசி பயன் இல்லை இது வந்து இது வந்து இத்தகைய பேச்சுக்களால தமிழக மக்கள் வந்து ஏமாந்து போக மாட்டேன் இந்த நிச்சயமாக இந்த கேள்வி வரும் என்னுடைய அடிப்படையான விஷயம் இன்றைக்கு இவர் சொல்லக்கூடிய அரசியல் மாற்றம் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆட்சி மாற்றம் மட்டும் சொல்லல அரசியல் மாற்றங்கிறதும் அது பதிவு இல்லை அப்போ எல்லாத்தையும் மாத்துங்க இதுக்கு என்ன அர்த்தம் இப்ப ஆராய்ச்சி எப்பவும் இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் மாத்துவோம் என்பதுல இயல்பா என்ன பிரச்சனை வரும் இப்ப பத்தாண்டு காலமா இருப்பது அதிமுக ஆட்சி அப்ப எல்லாத்தையும் மாற்றதுல அதுதானே முதல் மாற்றமா இருக்கும் இப்ப கடந்த சில ஆண்டுகளாக முதல்வராக இருப்பவர் எடப்பாடியார் அவர்தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் என்று அதிமுக அறிவிச்சிருக்கு அந்த அதிமுக சொல்லுது பாஜக கூட்டணின்னு அதை ரஜினி ஏற்பாரா இல்ல அதான் இவர் இப்போ அர்ஜுன் சம்பத் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான கழகங்கள் இல்லாமல் தானே ரஜினி வராங்க அப்படிங்கறது தானே கோலாகல ஸ்ரீனிவாசனுடைய கருத்தாகவும் இருக்கிறது அதத்தான் நான் வந்து இப்ப பாஜக தெளிவுபடுத்தணும் அதிமுக தெளிவுபடுத்தணும்